సామాజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతరక్వణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి ఆశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే పుమతి కలి విలాస ధ్వాంత దిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడాగురో మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. సిద్ధోపాయ శోధనాధికారத்தில விஷயங்கள் பார்த்துட்டுறோம். சித்தோபாயம் என்பது எம்பெருமான், சாத்தியோபாயம் என்பது சரணாகதி, உபாயம் என்றால் பலனை கொடுப்பது என்று அர்த்தம். நமக்கு பலனை கொடுப்பது எம்பெருமான், அதாவது நாம் பண்ற சரணாகதியை ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டு நமக்கு மோட்ச பலனை கொடுப்பதாலே பிரதான உபாயமாக எம்பெருமான் இருக்கான். அதுக்கப்புறம் சரணாகதிங்கிறது ஒரு வியாஜமாக இருக்கு. அந்த சித்தோபாயத்துல சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, சில விஷயங்களை எல்லாம் ஆராய வேண்டியிருக்கு. அதையெல்லாம் சுவாமியானவர் இப்போ நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். போன திருநாமத்தில 913வது திருநாமத்திலே பார்க்கும்போது பிரபத்தி அதிகாரி விசேஷனம் என்பதை மறுத்தவர் என்பதாக பார்த்தோம். அதாவது எம்பெருமான் உபாயம்ங்கிறதுல சந்தேகம் இல்ல, எம்பெருமான் மட்டும்தான் உபாயம் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அந்த மட்டும்ங்கிறதுல என்ன அர்த்தம் கேட்டான்னா மற்ற யாரும் உபாயம் இல்லை என்ன அர்த்தம். ஆனா சரணாகதியும் உபாயம் இல்லை, சாத்தியோபாயமே தேவையில்லை, எம்பெருமான் மட்டுமே உபாயம், அவன் பலன் கொடுப்பான். அப்ப சரணாகதி பத்தி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்படின்னா அது வந்து அதிக்ரியா விசேஷனம் என்பதாக ஒரு கருத்து ஒண்ணு, அதை மறுத்திருக்கார் சுவாமி தேசிகன். சரணாகதிங்கிறது அதிகாரி விசேஷனம், அதிகாரி விசேஷனம் சொன்னா அது உபாயம் இல்லை என்று அர்த்தம். ஒரு உபாயத்தை செய்யறதுக்கான அதிகாரிக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையோ, அந்த தகுதி தான் அதுவே தவிர அது உபாயமாக அது ஆகாது என்பதாக அதிகாரி விசேஷனமாக அதை ஆக்கி கொண்டா சரணாகதிங்கிற அதிகாரி விசேஷனம் இருக்கிறவனுக்கு பகவான் உபாயம் ஆறான் அப்படின்னா அது கிடையாதுன்னு சொல்லிருக்க. அதிகாரி விசேஷனத்துக்கு அதிகாரி விசேஷம் ஆகாது. அதிகாரி விசேஷனம் சொல்லணும்னா அதுக்கு சில லட்சணங்கள்லாம் இருக்கு. எப்பவுமே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை போய் அதிகாரி விசேஷமா சொல்லாது, ஏற்கனவே இருக்கிற விஷயத்தான் அதிகாரி விசேஷமாக சொல்லும். அதிகாரி விஷயத்துக்கு முன்னாடி நம்ம உதாரணம் பார்த்தோம், சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுவோன் யாகம் செய்க அப்படின்னு இருக்கு. இப்ப சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவன்கிறது அதிகாரி விசேஷனம், யாகம்ங்கிறது உபாயம், சொர்க்கம்ங்கிறது பலம். அந்த பலன்ல யாருக்கு ஆசை இருக்கோ அவன் யாகம் செய்யணும். அப்ப இந்த அதிகாரி விசேஷனம் என்ன கேட்டா பலன்ல யாருக்கு ஆசை இருக்கோ உனக்கு அதிகாரி விசேஷம். அதுதான் நீராட போதுவீர் போதுவீனோ நேரடியே ஆண்டாள் சொல்ற, நீராட போதுவீர் யாருக்கு நீராடணும்னு ஆசை இருக்கோ அவர்கள் தான் வாங்கோ அப்படின்னா அதுதான் அதிகாரி விசேஷம். அதுக்கப்புறம் ஆண்டாள் என்ன செய்யறார் அப்படிங்கறது உபாயம். இப்படியாக உபாயம் வேற அதிகாரி விசேஷனம் வேற அப்படிங்கறத சொல்லி இந்த சரணாகதிங்கிறது உபாயமாகும் தவிர அதிகாரி விசேஷனம் இல்லை அப்படிங்கறதாக போன திருநாமத்துல சொன்ன. அதுக்கு மேல ஒரு கேள்வி ஒண்ணு வரும், சாஸ்திரங்கள்ல பல இடத்துல சரணாகதிங்கிறது உபாயம் இல்லை அப்படின்னு சொல்றது, குறிப்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரபத்தி உபாயம் இல்லை என்று சொல்லியிருக்கு. இப்ப உபாயம் இல்லைன்னு சொல்ல போய் ஒரு உபாயம் எப்படி சொல்ல முடியும்? நம்ம பிரபத்தி உபாயம் இல்லை பகவான் உபாயம் சொல்லி இருக்கும் போது இப்ப சரணாகதியும் ஒரு உபாயம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, யோ மே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பிதவான் பிரபு, அதான் ஒரு ஸ்லோகம்.
பகவான் தானே எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போதும் எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது எனக்கு விருத்தியை கொடுத்தவன் பகவான் தானே. கர்ப்பத்தில் இருக்கும்போது எனக்கு ஆகாரம் எப்படி கொடுத்தான்? பகவான் தானே கொடுத்தான். நான் தேடிக்கலையே. எனக்கு கை கால் கொடுத்தது யாரு? எனக்கு ஆகாரம் கொடுத்தது யாரு? பகவான். அவன் இப்பவும் இருக்கானோ இப்பவும் அந்த பகவான் இருக்கச்ச நான் என்ன பண்ணணும்? நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எந்த உபாயமும் நான் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டா கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏதாவது உபாயம் பண்ணி ஆகாரத்தை வாங்கிட்டோம், ஒரு சரணாகிதி பண்ணி ஆகாரத்தை வாங்கிட்டோம் இல்லையே, அது கிடைச்சிருந்தோ இல்லையோ. அது போல அதுவும் கிடைக்க வேண்டிய சமயத்துல இதுவும் தானாக கிடைக்கும், நம்ம இந்த உபாயமும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இது ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகமானது இருக்கு. அப்ப அது மாதிரி பார்த்தோம்னா நாமெல்லாம் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏற்படும். சேஷவிருத்தி விதானே கேக்கும் சுத்த சோதவாமிருதா. கர்ப்பத்தில் இருக்கும்போது எவன் நமக்கு வேண்டிய வழி எல்லாம் கற்பித்து வைத்தானோ அவனே பிற்காலத்திலும் அவனே செய்வான். அவன் என்ன உறங்கி விட்டானா இல்ல அவன் என்ன இறந்து விட்டானா? அவன் இருக்கானோ இல்லையோ அப்படின்னு நாம எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா பகவானே நமக்கு வேண்டியதெல்லாம் தானே செய்து கொடுப்போம், நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்பது ஸ்பஷ்டமாக தெரியுது. அப்ப சரணாகதிங்கிற உபாயத்தை நாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏற்படுவேன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதாக இந்த திருநாமம் இருக்கு. 914வது திருநாமம் மோக்ஷ அனுபாய சரணவ்ரஜ்யாவாத விநாசக. சரணாகிதி என்பது மோட்சத்துக்கு உபாயம் இல்லை என்ற வாதத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம் சுவாமி தேசிகனை பத்தி? இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லிட்டு சரணாகிதிங்கிறது உபாயம் ஆகாது அப்படின்னு சொன்னதை ஒழித்தவர் என்ன அர்த்தம்? எப்படி ஒழித்தார் அப்படின்னா ரகசியத்தை சேர்த்துல அழகா இருக்கு. முதல்ல நம் சம்பிரதாயத்திலேயே சரணாகிதி உபாயம் இல்லை அப்படின்னு சொல்றாளே, அப்படி இருக்கச்ச நீ சாத்தியோபாயமா சரணாகிதி பண்ணணும் எப்படி சொல்லலாம்? முதல் கேள்வி. அதுக்கு அழகா சுவாமி பதில் சொல்றக்க, சரணாகிதி உபாயம் இல்லை அப்படிங்கறதும் அது பிரதான உபாயம் இல்லை என்கிற அர்த்தத்திலே வந்தது. அது ஏதோ வியாஜம்தான், ஷாக்கு தானே தவிர அது பிரதானம் இல்லை. அதாவது பகவான் பலன் கொடுக்கறான் சித்தோபாயம், சரணாகிதி சாத்தியோபாயமா இருக்கு. நான் சரணாகிதி பண்ணபடினால்தானே பகவான் பலன் கொடுத்தான் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா பகவான் கருணையினாலதான் பலன் கொடுக்கறான். பலன் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஷாக்கா பகவான் வச்சுக்கிறான், அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இதனாலதான் அவன் கொடுத்தான் அப்படின்னு நம்ம உரிமையை கொண்டாட முடியாது. இது ஒரு ரொம்ப லகு காரியம், ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துல முடியக்கூடிய காரியம். இதனால மோக்ஷங்கிற பெரிய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்ன கேட்டா, நான் இது பண்ண மாட்டேனால்தானே அவன் கொடுத்தான் அப்படி கடையில ஏதோ வாங்குற மாதிரி, நான் ரூபா கொடுத்தா அப்படினாலே அவன் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இது மகா காரணிகனான ஒருத்தன், ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய காரணிகனான பணக்காரன் ஒருத்தன், அவன் அந்த ஊர்ல அந்த கிராமத்துல யார் வந்து கேட்டாலும் பைசா கொடுப்பான். என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டா உடனே அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 கொடுப்பான். பெரிய பணக்காரனா இருக்க அவன், இல்ல எங்காத்துல இந்த கஷ்டம் அப்படின்னா ஒரு சரி அதுக்கேத்த மாதிரி 50 கொடுப்பான். அப்படி கேட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து போய் கேட்டா பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக, என் பொண்ணு கல்யாணம் ஏதாவது உபகாரம் பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு நிறைய பைசாலாம் எடுத்து கொடுத்து லட்சக்கணக்கு ரூபாய் எடுத்து கொடுத்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாரும் கொண்டாடினான், இப்படி மகா கருணாவானா இருக்காரு, 2,00,000 கொடுத்தாரு அப்படின்னு. நீ இவன் சொன்னான், நான் கேட்கவே தானே அவர் கொடுத்தார், அவரா இங்க கொடுத்தார், நான் கேட்கவே தானே அவர் கொடுத்தார் அப்படின்னா அப்படின்னு அவருடைய கருணைக்கு ஒரு களங்கத்தை கல்பிச்சான்னா அது இவனுடைய அஜ்ஞானம். என்னடா இவன் கேட்கறதுங்கிறது ஒரு வியாஜம் தானே, அவர் கொடுக்கறதுக்கு யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் நிச்சயம் போய் 100,000 கொடுத்துருக்க முடியாது, யாருக்கு தேவையோ அவளுக்கு கொடுக்கணும். அதனால பெருமாள் என்ன அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பணக்காரர் நீங்க வந்து கேளுங்க நான் கொடுக்கறேன் அப்படின்னு கேட்கறது ஒரு வியாஜம் ஆக்கிக்கிறத தவிர கொடுக்கறது கருணை தான் காரணம். கருணையினால்தான் 100 கொடுக்கற, இப்ப நீ கேட்டபடினால்தான் கொடுத்தார் அப்படிங்கறது கிடையாது. கேட்கறத வியாஜமாக்கி அது ஒரு சாக்கா வச்சு அவர் கருணையினாலே கொடுத்தார் அப்படின்னு தானே சொல்ல முடியும்.
கிட்டத்தட்ட அதே போலதான் பகவான் வந்து மோட்சத்தை கொடுக்கறதும் கருணையினாலதான் கொடுக்கறான். ஏன்னாட்டா தகுதி இல்லாத நமக்கு மிக உயர்ந்த பலனான மோட்சத்தை பகவான் கொடுக்கும்போது கருணையினால்தான் கொடுக்கறான். ஆனா அதுல சிலருக்கு கொடுத்தோம் சிலருக்கு கொடுக்கலின்னு பேர் வரக்கூடாது, வைஷமியம் வரக்கூடாது, பக்ஷபாதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கறவாளுக்கு கொடுக்கறேன்னு வச்சுருக்கான். அப்படி கேட்கறது தான் சரணாகதி அப்படின்னு இருக்கும். அதனால அந்த ரீதியில சரணாகதி உபாயம் இல்லை அப்படின்னு சொன்னா சரணாகதி பிரதானமான உபாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய கருணை தான் பிரதான உபாயம், இது ஒரு வியாஜ மாத்திரம்தான், இது ஒரு சாக்கு மாத்திரம்தான் அப்படின்னு அர்த்தம். அது சரணாகதி பண்றவால் அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரணாகதி தான் உபாயம், நம்ம சரணாகதினால பலன் கொடுக்கறான் அப்படிங்கறது கிடையாது. இது என்னைக்குமே உபாயம், இப்போ வந்து 100 உபாயம் சாத்தியோபாயம், 100 சாத்தியோபாயம் பக்தி யோகம் வச்சிருக்கா. பக்தி யோகம்ங்கிறது உபாசனம், அதாவது தியானம், அதாவது இடைவிடாமல் எம்பெருமானி மகரிஷிகள்லாம் தியானம் பண்ற மாதிரி இடைவிடாமல் தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். அந்த பக்தி யோகம் பண்ண முடியாதவன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கழிவு. அப்ப அந்த பக்தி யோகத்துக்கு பதிலா சரணாகதி உபாயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அப்படி கிடையாது, சாஸ்திரம் அப்படி சொல்லல. பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல அதனுடைய இடத்துல சரணாகதிய வைக்கல, நல்லா கவனிக்கணும். பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல பெருமாளை வச்சிருக்காளாம். பக்தி யோக ஸ்தானத்துல பெருமாளை வச்சிருக்கானா என்ன அர்த்தம் கேட்டா, பக்தி யோகம் பண்ணா பெருமாள் தான் பலன் கொடுக்கற. அந்த பெருமாள் கிட்ட கேக்குறா, பக்தி யோகம் பண்ணா நீ பலன் கொடுக்கிறீர், எனக்கு பக்தி யோகம் செய்யறதுக்கு சக்தி இல்ல, அதனால அந்த ஸ்தானத்துல நீரே இருந்து கொண்டு பக்தி யோகம் பண்ணால் என்ன பலன் வருமோ அந்த பலன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இப்படி பிரார்த்திக்கிறதா சரணாகதி. அப்ப இந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல பெருமாளை பகவான் வச்சிருக்கோம், ஆமாம், அவன் தான் பிரதான உபாயம். அவன் வெறும் போய் கேட்கறோம் அப்படிங்கறது மாத்திரம்தான் நாம செய்யறது. அதனால சரணாகதி உபாயம் இல்லைன்னா வாஸ்தவம் தான். இந்த மாதிரி பார்த்தா சரணாகதி உபாயம் இல்லை. சரணாகதி உபாயம் சொல்லிடுறே அப்படின்னா அது பண்ணி ஆகணும் இல்லையோ, அந்த சரணாகதிய அந்த சாக்க அனுஷ்டானம் பண்ண முடியும், அது விட்டுட முடியாதே. அதனால அதை வச்சு அது உபாயம் சொல்றது சுவாமி அழகா சொல்றார். ஆகையால் பிரபத்தியும் கூட உபாயம் என்று சிலர் அதிவாதம் பண்ணுகிறதுக்கும் சித்தோபாயத்தினுடைய பிரதான வழியாக இத்தனை. சித்தோபாயம் தான் பிரதானம், பகவான் தான் பிரதானம் அப்படிங்கறதாக அது வந்து ஒரு உதாரணம் சொல்றார் சுவாமிய. ரத்னத்துக்கு அழுக்கற்றால் வரும் சுவாபாவிகமான பிரபா விகாசமும் அதற்கு அனுரூபமான பகவத் சங்கல்ப மாத்திரத்தாலே ஆனால் போலே முக்தனுக்கு வரும் ஞான விகாசாதிகளும் அதற்கு அனுரூபமாய் கொண்டு யதார்த்தமான பகவத் சங்கல்ப வழியாக இருக்கும், இப்படி நித்தியர்க்கும் இவ்வர்த்தத்தை இச்சாதேவ தவிஸ்வ பதார்த்தா என்று அபிஜித்தர் சங்கிரகித்தார்கள். அதாவது ரத்னம் இருக்கோ இல்லையோ, ரத்தனத்துக்கு மேல அழுக்கு வந்து மூடி இருக்கு அப்படின்னா அந்த அழுக்கு அலம்பணும், அதுமாதிரி அழுக்கு போச்சுன்னா ரத்தத்தினுடைய பிரகாசம் வரும், பல பலன் இருக்கும். அப்போ அந்த ரத்தத்தினுடைய பிரகாசத்துக்கு காரணம் என்ன கேட்டா, இவன் அலம்பினான்னு இல்லையோ ஜலத்தினால, அதுதான் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா ரத்தனத்துக்கு பிரகாசம் முன்னாடியே இருக்கு, முன்னாடியே இருக்கிற அந்த பிரகாசமானது மூடி இருப்ப மறைஞ்சி இருந்தது, அது அழுக்கு படிஞ்சிருந்து அந்த அழுக்கை எடுத்துதான் அப்படிங்கிறது மட்டும்தானே. அழுக்கை எடுத்த காரணம் தான் பண்ணானே தவிர பிரகாசத்தை உண்டாக்கல இவன். அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து பார்த்தான், நே தவிர ரத்தனம் ஒண்ணுமே பிரகாசமே இல்லாம வந்து இன்னைக்கு பிரகாசமா இருக்கே, என்ன பண்ண நீ, எப்படி பிரகாசத்தை உண்டாக்கின அப்படின்னு கேட்டா வந்து நான் பிரகாசத்தை உண்டாக்கல, மேல தூசு படிஞ்சிருந்தது, அதை அலம்பினேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரிதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது நம்மளுடைய பாபத்தை நம்ம போக்கிக்கிறோங்கிறதுதான். உண்மையில இது உபாயம் சொல்ல முடியாது, மோட்சத்துக்கான உபாயம் இல்ல. இது மோட்சத்துக்கு ஆன தடையா என்ன இருக்கு கேட்டா, நம்மளுடைய பாபம் இருக்கு, அந்த பாபத்தை நம்ம சரணாகதினால போக்கடிச்சுக்கிறோம் அப்படிங்கறது. அதனால அந்த அர்த்தத்துல கூட இது உபாயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப உபாயம் இது, மோட்சத்துக்கான உபாயம் இது அப்படின்னு கேட்டா, மோட்சம் தானா வரப்போறது, ரத்தத்துக்கு எப்படி ஸ்வயம் பிரகாசம் இருக்கோ அந்த மாதிரி இதுக்கும் தானா மோட்சம் தானா வரப்போறது, அதுக்கு பகவத் சங்கல்பம் தான். எப்பவுமே தானா வருதுன்னு சொல்றதுக்கு எல்லாமே பகவத் சங்கல்பம் தான் காரணம். அது சொல்றார் அழகா சுவாமி சொல்ற, இவருடைய மோட்சம் மாத்திரம் இல்ல, நித்திய சூரிகள்லாம் எப்பவுமே இருக்கலையோ, அவள்லாம் சம்சாரமே இல்லாம இருக்கலையோ, அவளும் பகவத் சங்கல்பத்தினால்தான் அப்படி இருக்கலாம், இப்படியே நித்தியம் இருக்கும். அதனால பகவானுடைய கருணை தான் எல்லாத்துக்குமே பிரதான காரணமாக இருக்கு.
இதெல்லாம் ஏதோ அந்த அழுக்க அலம்பரா மாதிரி நம்மளுடைய பாப்பத்தை அவன் போக்கடிக்கிறதுக்காக இதை பண்றோங்கிற அப்படின்னால இது அப்பிரதானமா இருக்கு. எப்பவுமே ரெண்டு இருக்கும் இல்லையா, ஒண்ணு விரோதிய ஒழிக்கணும், ரெண்டாவது உண்டாக்கணும். இது வந்து உண்டாக்குறதா இருந்தா உபாயம், விரோதிய ஒழிக்கிறது போய் உபாயம்னு சொல்றது கிடையாது. உண்டாக்கணுமா இருந்தா பானை இருக்கு அப்படின்னா பானையை உண்டாக்குறது எதுவோ அது உபாயம் சொல்லலாம். ஒருத்தருக்கு பானையே கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுப்போம், இருட்டா இருக்கு, இப்ப இருட்டா இருக்கு பானை கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா ஒண்ணு வெளிச்சம் கொண்டு வா அப்படின்னா வெளிச்சம் ஒரு தீபத்தை கொண்டு வந்தா அப்ப அது கண்ணுக்கு தெரியலன்னா அது உபாயம் சொல்றது இல்லை, அது சககாரி. அது அதே போல இந்த சரணாகதிங்கிறதும் இது பிரதான உபாயம் இல்லை, இது இது ஏதோ இந்த ரத்ன கலம்புற மாதிரி இந்த தடையை போக்குறதுக்காக செய்யறதானே தவிர பிரதான உபாயம் பகவானுடைய கருணைதான். பகவான் எப்படி கருணையினாலே நித்திய சூரியன் உட்காந்து வச்சிருக்கானோ அது மாதிரி கருணையினாலே இவனை கொண்டு போய் முக்தாத்மாவாக இவன் ஆக்கி வச்சிருக்கான் பகவான் அப்படிங்கிறது தான். அதனால மோக்ஷானுபாய சரண விரஜாவாத விநாசகா, மோக்ஷத்துக்கு சரணாகதி உபாயம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு தாத்பரியம் சொல்றேன். அப்படி சொல்லாமல் சரணாகதி உபாயமே கிடையாது, சரணாகதியே பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொன்னா இப்ப சாஸ்திர விரோதம் வரும். என்ன சரணாகதி பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதோடு கூட விரோதம் வரும். அதே மாதிரி விஷ்ணு தர்மத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து சொன்னார், யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திங் கல்பி தவான் பிரபு, கர்ப்பத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த பகவான் அவன் என்ன இப்ப தூங்கிட்டானா, விஷயம்தான் இருக்கான், அவன் இப்பவும் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான், அதனால நான் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாலும் அந்த ஸ்லோகத்திலேயே சரணாகதி செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின் சரணாகதி செய்யணும் தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பின் என்ன அர்த்தம் கேட்டா, நான் கர்ப்பத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்த பகவான் இப்ப என்ன போயிட்டானா இல்ல தூங்கிட்டானா, அவன் இப்பவும் இருக்கான்லயோ, அப்ப அவனே போய் ஆச்சரியக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. சரணாகதி பண்றதும் பகவான் கிட்டதான் பண்ணணும், இன்னொருத்தட்டு போய் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா கர்ப்பத்திலிருந்து எனக்கு வாழ்வு அடித்தவன் யாரும் அவன் கிட்டதானே வரணும், அவன் இல்லைன்னா வேற ஒருத்தட்ட போனோம், அவன் என்ன இல்லையா, அவன் என்ன தூங்கிட்டானா, இல்லையே அவன் இருக்கான்னு இல்லையோ, இருக்கும்போது நாம எதுக்கு வேற ஒருத்தட்ட போகணும். அதான் சரணாகதி பண்றது பகவான் கிட்டேயே சரணாகதி பண்ணணும், வேற எதுக்கும் வேற யாருக்கிட்டையும் சரணாகதி பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்றதுக்காக வந்தது. பகவான சித்தோபாயம் அப்படிங்கறது நிரூபணம் பண்றதுக்காக வந்ததே தவிர சாத்தியோபாயம் இல்ல, சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. இப்படிதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். பகவான் என்ன என்ன கர்ப்பத்தை காப்பாத்தும் இப்ப காப்பாத்த மாட்டானா அப்படின்னா கட்டாயம் காப்பாத்துவான், அப்ப அவனையே தான் நம்பணும் அப்படின்னு தான் அர்த்தம், வேற யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இல்லாமல் சரணாகதியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்பா இப்போ சாப்பிடக்கூடாது. அவன் சுவாமி அழகா சொல்ற, யோமே கர்ப்பகதே சேவி ஸ்லோகம் இருக்கு, கர்ப்பத்தில் இருக்கும்போது பகவான் தான் ஆகாரம் கொடுத்தான், அவன் என்ன தூங்கிட்டானா என்ன இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப நீ கையால் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கும்போது கையால் எடுத்தா சாப்பிட்டோம், நம்ப கையால் எடுத்து சாப்பிடலையே, அப்ப பகவான் தான ஆகாரத்தை எப்படியோ நமக்கு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு ஆகாரம் உள்ள போகிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிருக்கான் பகவான், மூச்சு போறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிருக்கான், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். நீ அப்ப நீ ஒண்ணு கையால எல்லாம் எடுத்து சாப்பிடல, எப்ப மாத்தனை கையால எடுத்து சாப்பிடுற, கர்ப்பத்துல எனக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அதே மாதிரி இப்பவும் முன்னாள் சொல்லிட்டு கை கட்டினு விஷம் உட்கார வேண்டியது தானே, அப்படி இல்லாமல் கையால எடுத்து சாப்பிடறோம் இல்லையோ, அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா அந்தந்த காலத்துக்கு உச்சிதமான உபாயத்தை செய்யணும், நம்ம செஞ்சுதான் அந்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது தெரியுது. கர்ப்பத்துல இருக்க பகவான் தான் இப்போ எனக்கு ஆகாரம் கொடுத்துருக்கான், அழகா வருங்க, ஒரு நெல் இருக்கு, நெல்ல இருந்து அரிசி இருக்கு, அரிசியில இருந்து சாதம் எடுத்து நம்ம தலை பண்ணி நமக்கு கொடுக்க முடியாகும், அது ஆகாரமா நாம சாப்பிட முடியாகும், நமக்கு சரீரத்துக்குள்ள உணவு குழாய் ஃபுட் டியூப் முதலானதெல்லாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான் பகவான். அதனால அதை நினைச்சுன்னு அந்த பகவான நினைச்சிருந்து நம்ம சாப்பிடணும், உபாயத்தை பண்ணணும். அதனால வேற யாரையும் இல்ல, அவனை நினைக்கணும், அவன் தான் உபாயம் ஆவான், அவன் தான் ரக்ஷகன் ஆவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக வர ஸ்லோகமே தவிர இந்த ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பகவானே அப்ப காப்பாத்தினவன் இப்பவும் காப்பாத்துவான் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஸ்லோகம் இல்ல அது. அதனால அந்த தாத்பரியத்தை வச்சு அந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சரியான அர்த்தத்தை, விஷ்ணுபுராண ஸ்லோகத்துக்கும் சரியான அர்த்தத்தை சொன்னார். அதனால சரணாகதி உபாயம் தான், அது பண்ண வேண்டியதுதான் அது.
பிரதான உபாயம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணாள் அப்படின்னா இருக்கு. ஸ்ரீவசன பூஷணத்துல சொல்லும் போது ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணிட்டும் அர்ச்சாவதாரத்திலே அப்படின்னு சொல்லி பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிருக்கான். நம்ம சம்பிரதாயத்த வைஷ்ணவ சம்பிரதாயத்த ஒரு விஷயம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க என்ன கேட்டா ஆழ்வார்களும் சரணாகதி பண்ணார்கள், ஆச்சாரியர்களும் சரணாகதி பண்ணார்கள், இது எல்லாரும் உட்கார்ந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம பண்ணணுமா வேண்டாமாங்கிறது தான் பிரச்சனை. அதனால நம்ம பண்ண வேண்டாம் என்பது சிலருடைய வாதம், இல்ல நாமளும் பண்ணணும் அப்படிங்கிறது சுவாமி தேசியன் எடுத்து சொல்லிருக்காரு. அவர்கள்லாம் பண்ணினார்கள், நீங்கள் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் அது எப்படி பார்த்தோம். அதுதான் இந்த காரணங்கள்லாம் சொன்னா, அப்போ இந்த காரணத்தை பார்த்தோம்னா அப்ப அவளும் பண்ணாம இருக்கலாம் இல்லையோ, அவ ஏன் பண்ணா, பண்ணணுங்கிறதே தானே பண்ணா, அதனால அதை வச்சுனே நாம புரிஞ்சுக்கலாம் என்பதாக சாதிக்கிறார். மோக்ஷானுபாய சரணம் விரஜ்யாவாத விநாசக. அடுத்த திருநாமம் 915 பிரதிபந்த நிராசைக்கோபயுக்த வியாஜ வேதிகா. தடைகளை ஒழிக்க மட்டுமே வியாஜம் உபயோகப்படும் என்பதை அறிந்து விளக்கியவர் என்ன அர்த்தம். இப்ப சரணாகதிங்கிறது பிரதான உபாயமா சொல்லக்கூடாது, இது ஒரு வியாஜமாக ஒரு சாக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திராசத்தை பார்த்தோம். அழகா ஒரு விஷயத்துல சுவாமி தேசியம் சொல்லும் போது சரணாகதியை உபாயமா யார் நினைச்சானோ அவளுக்கு சரணாகதி பலிக்காதுன்னு சொல்லுங்க, அது பெரிய ஆபத்துங்க. அதனால அத பிரதான உபாயமாக நினைக்க கூடாது, அது அப்பிரதான உபாயமாக இருக்கு அப்படின்னு வியாஜமாக இருக்கு, ஒரு சாக்காக இருக்கு அப்படின்னார். வியாஜம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். பிரதிபந்த நிராசைக்கு உபயுக்த, வியாஜம்னா தடைகளை விளக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். தடைகளை விளக்கக்கூடியதுதானே தவிர இது பலத்தை உண்டாக்கக்கூடியதாக இல்லை என்பது அர்த்தம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாதான் புரியும். யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப சொர்க்க பலம் கிடைக்கும், சொர்க்கத்தில் போய் அங்க ஒரு சரீரத்தை எடுத்துன்னு அந்த சொர்க்க சுகத்தை அனுபவிப்பான் அப்படின்றது. இதுல யாகம்ங்கிறது உபாயம், இந்த உபாயத்தினாலே இவனுக்கு ஒரு சரீரம் உண்டாகுது, சொர்க்கலோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சரீரம் உண்டாகிறது, அந்த சரீரத்தை வச்சு இவன் அனுபவிக்கிறான் அப்படின்றது. ஆனால் இந்த சரணாகதிங்கிறது அந்த மாதிரி கிடையாது, யாகம் மாதிரி கிடையாது. யாகம் எப்படி ஒரு சொர்க்க சுகத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கறதோ அது மாதிரி இந்த சரணாகதிங்கிறது ஒரு சுகத்தை உண்டாக்கி கொடுக்கறது இல்லை, மோட்ச சுகத்தை உண்டாக்கி கொடுப்பதில்லை. மோட்ச சுகம் நித்திய சித்தம், அது எப்பவுமே நமக்கு இருக்கிறது, அதை நம்ம மறைச்சு வச்சிருக்கோங்கிறது மட்டும்தான். அதனால அந்த தடைய போக்குறோம் அவ்வளவுதான், அந்த தடையை போக்குறது தான் இந்த சரணாகதி, அதுக்குதான் வந்து வியாஜம் அப்படின்னு பெயர். சாக்காத உபாயம் இல்லை, தடையை போக்குவதாக இருக்கு. அதுக்குதான் அந்த ரத்ன திருஷ்டாந்தம் பார்த்தோம், ரத்னத்தில் அழுக்க கலையரா போலே சுவாமி தேசியம் இதை பல இடத்துல சொல்ற வழக்கம். இந்த ரத்ன திருஷ்டாந்தமானது ஸ்ரீ விஷ்ணுபுராணத்திலே பராசர அருளி செய்த உதாரணம் அது, யதாமல பிரக்ஷாலனாக ஆரம்பிச்சு. அதனால இந்த ஆத்மாவுக்கான மோட்சங்கிறது தானா வரப்போறது, வேற ஒன்றும் சந்தேகம் இல்லை, பகவானுடைய கருணையினாலே வரப்போறது. அப்ப அதுக்கு ஒரு வியாஜம் தேவையா இருக்கு, அந்த வியாஜமாக சரணாகதி அமையர் உபாயமாக இல்லை என்பதாக இது சொன்னார். இங்க நம்ம திருநாமத்திலே பார்த்தோம், அடுத்த திருநாமம் 916 திருநாமம். இப்ப நாம பார்த்தது பிரதிபந்த நிராசைக்க உபயுக்த வியாஜ வேதிதா, வியாஜம் வேதங்கிறது வியாஜம் தான் என்னன்னா தடையை போக்கடிப்பது வியாஜம் அப்படின்னு சொல்லி அதை விளக்கி தந்தவர் சுவாமி தேசிகன் என்பதாக சொன்னார். அடுத்தது தேவ சுவாதந்திர கருணா மூல வியாஜ நிராசா, பகவான் சுதந்திரனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் அதனால் வியாஜம் தேவையில்லை என்பதை கண்டித்தவர் அதுதான் அர்த்தம். வியாஜமாக சரணாகதி பண்ணணும், உபாயமாக சரணாகதி பண்ணணும்ங்கிறது போய் வியாஜமாக சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட, ஒரு சாக்காக இதை பண்ணினால்தான் பகவானுடைய கருணை பிறக்கும், கருணை தானா வரும் என்பதாக சொன்னார். ஆனா என்ன சொல்றா, அதில் ஒரு கேள்வி வரும், பகவானுடைய சுவாதந்திரமும் பகவானுடைய கருணையும் தவிர வேற காரணம் கிடையாது,
ஏன்னா ரொம்ப நாளா அனாதி காலமாக சம்சாரத்தில் இருக்கக்கூடியவன் திடீர் அப்படின்னு எம்பெருமானை வந்து ஆசிரியக்கிறான். இத்தனால எம்பெருமானை ஆசிரியக்கிறேன். அவன் ஒரு நாள் திடீர்னு நல்ல வழியில போய் எம்பெருமானை ஆசிரியக்கிறானே, இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா பார்த்தா பகவானுடைய சுவாதந்திரியம் தான் காரணம். பகவான் தான் அவனை ஆக்கி வச்சிருக்கான், இன்னைக்கு பகவானை சேரும்படி ஆக்கி வச்சிருக்கான். ஆனா பகவானுடைய சுவாதந்திரம் பகவானுடைய காருண்யம் அப்படின்னு ரெண்டு. சுவாதந்திரம்னா அவன் யார வேணா என்ன வேணா செய்யலாம், அவனை யாரும் கேட்க முடியாது. காருண்யம்னா கருணையினாலே மோட்சம் கொடுக்குறான். அப்போ இதுதான் பிரதான காரணம். இதைத்தான் ஆழ்வார் வந்து செய்திருக்கார். ஆக கடைசியில நம்ம ஒரு கேள்வி கேட்கிற, இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைக்கான், அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் அப்படிங்கிற. இன்னைக்கு என்னை ஒரு பொருளாக ஆக்கி பகவான் வந்து என் மனசுக்குள்ளே தான் வந்து குடிகொண்டு புகுந்து என்னை ஒரு மனுஷனா ஆக்கி வச்சிருந்தான். ஆனா அன்று என்னை, ஆனா இத்தனை நாளா என்ன இப்படி ஆக்குறியே, இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக என்னை பாகவதான ஆக்கி என்னை வெய்ய வைக்க செய்யலையே, ஏன் அப்படின்னு ஏன்னு ஒரு கேள்வி அவங்கிட்டே கேக்குற. பெருமாள்கிட்டே வாசம் தான் இன்னைக்கு கருணையோட கூட எனக்கு ஏதோ ஞானத்தை கொடுத்து ஏதோ பண்ணிருக்கேன், ஆனால் அன்னைக்கே என்ன கை விட்டுட்டேன், அன்னைக்கே எதுவும் பண்ணலையே ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பகவான் பதில் சொல்லலையாம். எதுவுமே பேசாமே இருந்துட்ட. அப்ப அதனால என்ன தெரியுது அப்படின்னா, உன்னுடைய சுவாதந்திரியம் தானே காரணம். நீ எது வேணா பண்ணலாம், யாரும் வேணா உன்னை யாரும் கேட்க முடியாது. எனக்கு இப்ப ஞானத்தை கொடுத்துட்டு இருந்தா அஞ்சு வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தா இன்னும் நன்னா இருக்கும், ஆனா நீ அப்ப கொடுக்கல. ஏன்னா உன்னுடைய சுவாதந்திரியம் இப்ப கொடுத்துருக்கேனா உன்னுடைய காரூண்யம், முன்னாடி கொடுக்கலையேனா உன்னுடைய சுவாதந்திரியம், இது ரெண்டு தானே இருக்கு. அப்ப பகவானுக்கு ரெண்டு அழகான குணங்கள், இந்த சுவாதந்திரியம் காரண்யம் அப்படிங்கறது ரெண்டும் இருக்கிற அப்படின்னாலே நாம எதுவும் செய்ய வேண்டாம், எந்த உபாயமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற, தேவ சுவாதந்திர கருணாமூல வியாஜ நிராசஹா, எம்பெருமானுடைய சுவாதந்திரம் தான் காரணம், அவன் கருணையோட ஆதரிக்கிறான், இதுல நாம செய்ய வேண்டிய ஒண்ணும் இல்லைன்னு கேட்டா அப்படி கிடையாது. எம்பெருமான் சுதந்திரனா இருந்தா கூட ஒரு உபாயம் தேவையா இருக்கு. ஏன்னா வைஷம்ய தோஷம் வந்துடும், சில பேருக்கு கொடுத்தான் சில பேருக்கு கொடுக்கல, இஷ்டப்போல இருக்கான்னு தோஷம் வரும். அதனால பெருமாள் என்ன பண்றாங்க கேட்டா, ஒரு வியாஜம் ஒரு சாக்கு ஒன்று எதிர்பார்க்கிற, அந்த சாக்கு இருந்தா மோட்சத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு. இது ஆழ்வார் வந்து பெருமாளரின் சோலைமலை என்னேன் என்ற திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு அருள் செய்கிறார். திருமாலரின் சோலைமலை அப்படின்னு சொன்னேன், உடனே பெருமாள் வந்து மனசுல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறதுக்கு பெருமாள் தானே வந்தாரான்னு கேட்டா, திருமாலரின் சோலைமலை என்னேன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிற அருள், திருமாலின் சோலைமலைங்கிற வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறார். அதனால ஏதோ பண்ணிருக்காரு இவர், பெருமாள் தானா வரல, தானாபரதான் எல்லாருக்கும் வரணும் இல்லையோ. நான் திருமாலின் சோலைமலையும் சொன்னேன், இதே ஒரு வியாஜமா வச்சிருந்து சாக்கா வச்சிருந்து பெருமாள் நேரம் வந்து என் நெஞ்சு நிறைய பூந்தான் அப்படின்னு அவர் சொல்ற. அதனால ஏதோ ஒரு உபாயம் செஞ்சு அதே ஒரு வியாஜமாக வச்சிருந்து பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா அர்த்தம். ஆனா இன்னொரு விஷயம் சொன்னார், இன்றென்னை பொருளாக்கி தன்னை இன்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்ந்தது என் செய்வான். இன்னைக்கு வேணா எங்கிட்ட கருணை இல்லாம வந்திருக்கான், அன்னைக்கு என்ன புறம் போக இதுல ஈடுபடாமல் என்ன பண்ணி வச்சது ஏன் அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். அதுக்கு பெருமாள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஒன்றும் சொல்லல, அவர் பேசாம இருக்கார். ஏன் என்ன காரணம்னா ஆழ்வார் சொன்னதை ஒத்துண்டுட்டார். ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, உம்முடைய சுவாதந்திரியமும் கருணையும் தான் பிரதான காரணம், நீர் இன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்றீங்கன்னா காருண்யம் பிரதான காரணம், அன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணலை அப்படின்னா இத்தனையோ நாள் எனக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா சுவாதந்திரியம் தான் பிரதான காரணம், இந்த ரெண்டு பிரதான காரணம் தவிர வேற காரணம் ஒண்ணும் இல்லையே என்பதாக கேட்டார். இன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்றேன்னா நான் ஏதோ சரணாகதி பண்ணிட்டேங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது, இது பிரதான காரணம் இல்ல, உங்களுடைய காருண்யம் தான் பிரதான காரணம். இத்தனை நாளா எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணலையே எனக்கு அப்படின்னா
அது உங்களுடைய சுவாதந்திரம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு சரணாகிதி பண்ணி வச்சாம நீ முன்னாடியும் பண்ணி வச்சிருக்கலாம், இத்தனை நாளா எனக்கு பண்ணி வைக்கலையே அப்படின்னா என்னுடைய கர்மம் அப்படி இருந்து கர்மாவனால பண்ணி வைக்கலைங்கிறது ஒரு வியாதியம்தான். ஆனா கர்மம் இருந்தா கூட பகவானால் பண்ணி வைக்க முடியும், ஆனால் அவன் பண்ணி வைக்கலை அப்படிங்கறதுதான் பிரதான காரணம். அதனால இந்த சுவாதந்திரியம் காரணம் தவிர வேற ஒரு காரணம் உண்டு ஒண்ணும் கிடையாது என்று ஆழ்வார் கேட்க, பெரும்பாலும் ஆமா வாசம் தான் வேற ஒரு பிரதான காரணம் கிடையாது என்பதாக சொல்றார். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால தேவஸ்வாதந்திரிய கருணாமூல யாஜ நிராச, பகவானுடைய சுவாதந்திரம் கருணம் இதனால யாஜ நிராசம், யாஜம் தேவையில்லை சரணாதி தேவையில்லை என்னும் வாதத்தை ஒழித்தவர் என்பதாக அர்த்தம். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் சம்பந்த மூல வியாஜ நிராச மதாந்தகா. இதுக்கு மேல வேற ஒரு விஷயம் சாதிக்க போற, இதுவரை சொன்ன விஷயத்தை அப்படியே நாம ஒத்துக்கலன்னா சர்வசாஸ்திர விரோதம் வரும், அதனால அது அப்படியே எடுத்துக்கணும். புரா பராசரர் கூட சொல்ற ஸ்வயம் மிருட்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினஹா அப்படிங்கிறார். இவனானவன் பரதந்திரனா இருக்கான், ஸ்வயம் மிருட்பிண்ட பூதஸ்ய மண்ணு கட்டி மாதிரி இருக்கான், அப்படி இருக்க இவன் எப்படி உபாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் கூட இதுதான் பதில். ஸ்வயம் மிருட்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினாங்கிறது. ஆக எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் இருக்கு, எம்பெருமானுக்கு காருண்யம் இருக்கு, அதுதான் பிரதான காரணம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதனால எல்லாருக்கும் பகவான் பலம் கொடுக்கணும், அப்படி கொடுக்காம போற அப்படின்னால ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. உண்மையில பார்த்தா சிருஷ்டியில கூட அப்படிதான், கிரீடா தூரிக்கையா சுவஸ்வம் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சொல்ற, கருணையினால்தான் பெருமான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அதிக கருணைதான் அதுல பிரதான காரணம். அப்படி கருணையினாலே பிரதான ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதா எல்லாரையும் சந்தோஷமா சிருஷ்டிக்கலாம் இல்லையோ, ஏன் சில பேருக்கு துக்கத்தை கொடுக்கறான், ஏன் சில பேரை ஏழையா கொடுக்கறான் அப்படின்னா கர்மாதீனம், அவாவாலே கர்மா, அந்த கர்மனாலே அப்படி பலனை கொடுக்கறான். என்னாச்சு கருணை காரணமா கர்மம் காரணமா அப்படின்னா, கருணை தான் பிரதான காரணம், கர்மங்கிறது அந்த வைஷமியத்துல காரணமாக இருக்கு. சிருஷ்டியில பல விதமா வருது இல்லையா, அதனால அதை சாக்கா வச்சுட்டு பகவான் என்ன பண்றான், கருணையினாலதான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரிதான் மோட்சத்திலேயே கருணையினாலதான் மோட்சத்தை கொடுக்கறான், இத வந்து ஒரு சாக்காக பகவான் வச்சுக்கிறான் அப்படிங்கறதுதான் இங்கேயும் அர்த்தம். இப்படியாக பல சந்தேகங்கள் வரைச்ச பகவானுடைய சுவாதந்திரத்தினாலையும் பகவானுடைய காரணியத்தினாலையும் பலன் கிடைக்கும் போது சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்கு சொன்னார். அப்ப பகவானுடைய சுவாதந்திரம்லாம் எந்த அளவுல காரணமா இருக்கு அப்படிங்கிட்டா, சரணாகதி பண்றான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சரணாகதி பண்றான், பண்ண உடனே பகவான் வந்து அனந்த கோடி கல்பங்கள்ல செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் பகவான் மன்னிச்சுடுறான். என்னது அநியாயமா இருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் சரணாகதி ஒண்ணுமே இல்ல, அதுல போய் ஒத்த பாபத்தையும் மன்னிச்சுட்டானா அப்படின்னா அதான் சுவாதந்திரம், அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் நான் வந்து இவனுக்கு இப்போ ஒருத்தனுக்கு 10,000 பாபம் இருக்குன்னு வச்சுக்கோம், இன்னொருத்தனுக்கு 10,000 இல்ல, ஒரு 1,000 தான் இருக்கு, ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 10,000 பாபம் இருக்கிறவன் போய் சரணாகதி பண்றான், பண்ணா பிறவன் மொத்தையும் மன்னிச்சுட்டான். அந்த 1,000 பாபம் இருக்கான்னு கண்டியோ அவன் சரணாகதி பண்ணல, அவன் புண்ணியாத்மான்னு நினைச்சிருக்கான். ஆனால் 10,000 மன்னிச்சுட்டான், இந்த 1,000 பகவான் மன்னிச்சுக்க மாட்டாரா, அவர் மன்னிச்சுப்பார் அப்படின்னு நினைச்சு பேசாம இருந்தான். ஆனா அவர் மன்னிச்சுக்கவே இல்லை. அப்பதான் இது என்ன அநியாயம் இருக்கு, 10,000 பாவத்தை மன்னிச்சுட்டு இந்த 1,000 பாவத்தை மன்னிச்சுக்கலையா அப்படின்னு கேட்டா, நீங்க எப்படி பாரபட்சம் நடந்துக்கிறேன், நான் பாரபட்சம் நடந்துக்கல, அவர் சரணாகதி பண்ணார், அதனால அதை மன்னிச்சுட்டேன், மன்னிச்சுக்கல. இதுக்கு மேல யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதுதான் சுவாதந்திரியம். பகவானுடைய ஒரு சுவாதந்திரம் தான் பிரதானமான காரணம். யாருக்கு வேணுமோ அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பான். 10,000 பாவம் பண்ணவருக்கும் உடனே மோட்சத்தை கொடுத்துட போறான், 1,000 பாவம் பண்ணவரும் மறுபடியும் உடந்து கேட்டான்னா அவருக்கும் மோட்சத்தை கொடுக்கதான் போறான். சுவாதந்திரியம் காரணம், காருண்யம் காரணம்,
இதுதான் பிரதான காரணம். நம்ம செய்யறதெல்லாம் ஒரு வியாஜமாக மாத்திரமே இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த திருநாமத்தில அழகாக சொன்னார். தேவஸ்வாதந்திர கருணா மூலவியாஜ நிராசா. அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் சம்பந்த மூல வியாஜ நிராச மதாந்தகா. ஸ்ரீமான பெருமானுடைய சம்பந்தத்தை கொண்டு வியாஜமான சரணாகதியை மறுக்கும் வாதத்தை வென்றவர் என்று அர்த்தம். நான் அடுத்த விஷயம் ஒன்னு போக போறேன். இதுவரைக்கும் பகவானுடைய குணங்களை மாத்திரம் எடுத்துட்டு அதனாலே சரணாகதி வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வர அதுக்கு சித்தாந்தம் இல்லை. இப்ப என்ன கேட்டா பகவானுடைய ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு நாம சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸ்ரீமத் சம்பந்தம், பகவானுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. பிரதானமான சம்பந்தம் என்ன கேட்டா நாம எல்லாம் சேஷர்கள், அவன் சேஷி, சேஷர்கள்னா உடைமைகள் அர்த்தம். பகவானுக்கு சேர்ந்த சொத்து நாமளா, சேத்தனா சேத்தங்கள்லாம் பகவானுக்கு சேஷம் தானே. இப்ப பகவானுக்கு சேர்ந்த சொத்தா இருந்தா அப்ப பகவான் தான் ரட்சிக்கணும். அது சொல்ல வேண்டாம், சேஷியா இருக்கிறவன் சேஷத்தை ரட்சிக்கணுங்கிறது வாயால சொல்ல வேண்டாமே. அவன் உடம்ப அவன் பாத்துக்கிறான், அவனை சேர்ந்த வஸ்து அவன் பாத்துக்கிறான், யாரும் ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இது பகவானுக்கு சேஷமானது நம்மளாம் அப்படின்னா அவன் பகவான் தான் இதை பாத்துக்கணும். அவன் இதை கேட்க கூடாது. சேஷமான வஸ்துங்கிறது கேள்வி எல்லாம் கேட்க. அதனால பகவானுக்கு சேஷனாக நாம இருக்கிற ஒண்ணும் செய்ய வேண்டாம், பகவானே பார்த்து நம்மளை என்ன செய்யணுமோ செஞ்சு வச்சு நம்மளை கூட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் சம்பந்தத்தினாலே. அது மாத்திரம்ல ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டான், எப்படி ஆனால் பிறந்த குழந்தைக்கு அம்மாவுடைய தாய்ப்பாலானது தானே சுரந்து வருமோ அதே போல பகவானுடைய கருணைங்கிறது வருகிறது. இதை நாம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்தான்னு குழந்தை ஏதாவது செய்யறதா நான் ஒண்ணும் செய்யலையே. அப்ப அதே மாதிரி நாமளும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒண்ணு வரும். இது ஸ்ரீமத் சம்பந்தத்தினாலே இட்டு வரக்கூடிய கேள்வி. பகவானோட கூட நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, சேஷி சேஷன்கிறது. அந்த சம்பந்தத்தினாலே நம்ம சரணாகதி பண்ண வேண்டாம், ஏன்னா சம்பந்தம் தான் முக்கியம். பகவானுடைய சம்பந்தி அப்படின்னு தெரிஞ்சாலே போறும், பகவான் வந்து தானே வந்து ரசிப்பான் அப்படின்னு. அதனால சேஷனா இருக்கிறவன் பாக்கி பேர் எல்லாம் சரணாகதி பண்ணலாம். ஒரு உதாரணம் பண்ணலாம், ஒரு உதாரணம் பார்க்கலாம், எல்லாத்தையும் உதாரணம் பார்த்தா சரியா இருக்கும். ஒரு உதாரணம் என்னன்னா ஒருத்தர் போய் இன்னொருத்தர் போய் சரணாகதி பண்றான். எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, ஏதோ ஒரு லௌகிக பலனுக்காக எனக்கு ஒரு உத்தியோகம் வேணும் அப்படின்னா. உத்தியோகம் வேணும்னா அப்ப பார்த்தான்னா ஒண்ணு மார்க் எல்லாம் ரொம்ப குறவா இருக்கு. அப்ப நேர போய் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணி உங்களைதான் நம்பிட்டு இருக்கேன், குடும்பம் கஷ்டத்துல இருக்கு, வேற கட்டி இல்லாம இருக்கேன், எனக்கு இந்த உத்தியோகத்தை எப்படியா கொடுத்தா நான் ஒழுங்கா செய்கிறேன் அப்படின்னு ஆணுக்குள்ளே சங்கல்பா முதலான எல்லாத்தோடையும் கூட சரணாகதி பண்றான் ஒருதான் அப்படின்னு வச்சுப்போம். மொத்தத்தோடையும் கூட அவன் சரணாகதி, அங்கத்தோட கூட சரணாகதி பண்ற மாதிரி எல்லாத்தோடையும் கூட அவன் சரணாகதி பண்றான் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் அந்த இடத்துல அவன் சரணாகதி பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டா அந்த அவனுக்கும் அவனுக்கு உத்தியோகம் பார்த்து கொடுக்கறதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா இங்க நாம சரணாகதி பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டா நமக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம எல்லாம் சேஷர்கள், பகவான் சேஷின் சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தம் இருக்கும்போது அந்த உடைமையை ரட்சிப்பது உடையவன் தானே என்று சொன்னா கூட இதுக்கு யார் சொந்தக்காரனோ அவன் தானே இதை ரட்சிக்கணும், காப்பாற்றணும். அதான் நாம எதுவும் பண்ண வேண்டாமே என்பதாக ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் சுவாமி. முக்கியமான ஒரு பதில் என்ன கேட்டா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல சம்பிரதாயத்துல பார்த்தான்னா பரம மகரிஷிகளும் பாஷ்யக்காரர்களும் சரணாகதி பண்ணார்கள் அப்படின்னா இருக்கு. சரணாகதி பண்ணது மாத்திரம் இல்லாமல் அவ அந்த சாஸ்திரங்களை காட்டி நமக்கு உபதேசம் செய்து வருகிறார்கள். சரணாகதி பண்ண வேண்டாம்னா எதுக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம கண்ணிலே காமிக்க வேண்டாமே, பெருசாம மூடி வச்சிருக்கலாமே. ஆனா அதை நமக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி எடுத்து சொல்லி சக்கரதேவ ஒரு தடவை மட்டும்தான் வாங்கணும் வேற சொன்னா, ஏதோ ஒரு தடவை மட்டும் பண்றது ஏதோ ஒன்னு இருக்கும் இல்லையோ. ரெண்டாவது தடவை பண்ணக்கூடாது, ஒரே தடவை பண்ணணும்னு ஒண்ணு சொல்ற கல்வி சாஸ்திரத்துல என்ன பண்ணணும், ஒரே தடவை என்ன ஒரு சரணாகதி ஒன்னு ஒரே தடவை பண்ணணும் அப்படின்னு.
அதனால முதல் விஷயம் என்னங்கட்டா, நம்ம சாஸ்திரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் எல்லாரும் சரணாகிதி பண்ணபடினால அது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிருக்காள் அப்படின்னா, நமக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அவன் சேஷி நாம் சேஷன், அந்த சம்பந்தத்தை வச்சு பகவானே ரட்சிப்பான், அவன் போய் கேட்க வேண்டாம் என்பதாக ரெண்டாவது. ஆனா என்ன கேட்டா, பகவான் சேஷி நீ சேஷன், அதனால சரணாகிதி பண்ணணும்னு உபநிஷத் சொல்றது. சரணாகிதி பண்ணணுங்கிறது சொல்றதுதான் சொல்றது. எப்பவுமே சரணாகிதி பண்ணும்போது இந்த ஆத்மாவை ஒப்படைக்கணும். யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா, யார் சேஷியோ அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். இன்னொருத்தட்ட இதுக்கு ஒப்படைக்கணும், பகவான் தான் சேஷியா இருக்கான், அதனால அவன் கிட்டதான் இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு அந்த அம்சத்துல இது உபயோகப்படும். இந்த சேஷ சேஷி சம்பந்தம் அப்படிங்கிறது அதனால எம்பெருமானுக்கு அந்த மாதிரியான எம்பெருமான் சன்னதியில நாம் சரணாகதி பண்ண வேண்டும் என்பதை சொல்றது. அது முக்கியமானது என்ன கேட்டா, சாஸ்திரம் சொன்னபடினால்தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம் அப்படின்னு. சாஸ்திரம் சொல்லிட்டு உபாயம் பண்ண சொல்லி சொல்லிருக்கு, அதை செய்யறோம். சாஸ்திரம் சொன்னா கூட செய்ய மாட்டோம், நாங்க யுக்தினாலதான் செய்வோம் அப்படின்னு சொன்னா, அப்ப சேஷன் சேஷிங்கிறதே ஒத்துக்க முடியாது போலும். என்ன சேஷன் சேஷிங்கிறதே இப்ப எடுத்தா சொல்றது விஸ்வசிய அப்படிங்கிறது, விஸ்வசியபதி அப்படிங்கிறது. அப்போ சாஸ்திரம் சொல்றத நம்புறதா இருந்தா, அப்போ சரணாகதி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றதையும் சேர்த்து நம்பணும். சாஸ்திரம் சொல்றத நம்புறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் எம்பெருமான் சேஷன், எம்பெருமான் சேஷி நான் சேஷன், சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றத நம்பி நாம சரணாகதி பண்ணினால் நம்ம பழைப்போம். சாஸ்திரம் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம், நாம் யுக்திவாதம் பண்ணுவோம் அப்படின்னா அப்ப சாஸ்திரத்தையே ஏற்க முடியாது. அப்ப ஈஸ்வரன் ஒருத்தந்திருக்காங்கிறது சித்திக்க. அதனால பகவானுக்கு சுவாதந்திரம் இருந்தா கூட வைஷமியம் முதலான தோஷம் வருங்கிறதுக்காக பகவானே ஒரு உபாயத்தை மூர்த்தி வச்சு அவன் பலனை கொடுக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த திருநாமத்திர ஸ்ரீமத் சம்பந்த அப்படின்னு இருக்கு. ஸ்ரீமத் அப்படின்னா பிராட்டியுடன் கூடிய பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு இருக்குங்கிறத காமிக்கிற. அப்படி இருக்கிறவனும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். வெறும் பெருமாள் மாத்திரம் இல்ல, ஸ்ரீமத் சம்பந்தம் நமக்கு இருக்கு, அவனும் சரணாகதி பண்ணணும் என்பதை அருளி செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்ததுனா அவ்யாஜ பகவத் பாத்ர பாவ மானோபத்திகம் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. சில பேர் சொன்னா சம்பந்த ஜானமே போகணும், சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னா. சம்பந்தம் தெரிஞ்சுனா போறோம் பெருமாளுக்கு, நாம் தாசர்கள் சம்பந்தத்தை தெரிஞ்சுனா போறோம் அப்படின்னா. அப்படியானா அப்ப சாஸ்திரம் சொல்ற சரணாகதியும் கேட்டுக்கலாம். ஏன்னா சம்பந்தம்ங்கிறதே சாஸ்திரம் தானே சொல்றது, நீ சேஷன் அப்படிங்கறத. அப்ப அதே மாதிரி சாஸ்திரம் சொன்ன உபாயம் என்ன காமிச்சு கொடுக்கறோ அதையும் நம்ம ஏத்துக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு. அத மாதிரி குழந்தை இருக்கும் இல்லையோ, குழந்தை வந்து குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால் ஆனது தானாக கிடைக்கிறது, குழந்தை எதுவும் செய்ய வேண்டாமே, அது போல நாமும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னா அது வாஸ்தவம் தான், தாய்ப்பால் மாதிரிதான் பகவானுடைய கருணைங்கிறது, அது தானா வரும். ஆனா அதை நம்ம ஏத்துக்கணும் இல்லையோ, ஏத்துக்கணும்னா குழந்தை வாய் வைத்து சாப்பிடுவது போலேங்க. குழந்தையும் அந்த தாய்ப்பால சாப்பிட முடியும், அது ஏத்துக்கணும் இல்லையோ, ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும். அந்த குழந்தைய வாய் வச்சு சாப்பிடும், அதுவும் அதுக்கு பகவான் சங்கல்பத்தான வரும், அது வராட்டா ஆபத்து. சில குழந்தைக்கு சமீபத்துல ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு குழந்தைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதுக்கு சாப்பிட தெரியலன்னா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, சாப்பிட தெரிஞ்ச குழந்தையா இருந்தாலும் பழிக்கும். அப்போ தாய்ப்பால் போலே பகவானுடைய ஒரு காருண்யம் அப்படின்னு ஒண்ணு தானாக வந்தா கூட அந்த குழந்தை செய்ய வேண்டிய வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது தெரியுது. குழந்தை செய்ய வேண்டிய செயல், அந்த குழந்தை எப்படி சாப்பிடுதோ அந்த மாதிரி இங்க என்ன பண்ணணும் கேட்டா, பகவானுடைய குழந்தையும் வாங்கிக்கலாம். பகவானுடைய குழந்தையை வாங்கிக்கணும்னா தச்ச வசீகரணம் தரணாகதி ரேவா அப்படின்னு பாஷையார அழுத்த அவனை வசீகாரம் பண்றது சரணாகதி தான் பண்ணணும் அப்படின்னு. ஆகா அந்த ரீதியில இந்த உதாரணத்தை விட்டு வரக்கூடிய சங்கைகளும் அதுக்கு பரிகாரங்களும் ரகசியத்தை பார்த்தோம். இதுல ரொம்ப
ஆச்சரியமாக இந்த சேஷசேஷி பாவத்தை இன்னும் அது வரக்கூடியது. இவர்களை விளக்கும்படி பரமரிஷிகளும் பாஷ்யகாராதிகளும் விஸ்வாசபூர்வமாக பிரார்த்தனாத்மா நிக்ஷேபாதிகளை தாங்களும் அனுஷ்டித்து இதற்கு சாஸ்திரங்களையும் முதலிப்பித்துக் கொண்டு உபதேச பரம்பரையும் நடத்தி போருகையானே வந்து பரமரிஷிகளும் பாஷ்யகாராதிகளும் உபதேச பரம்பரையை நமக்கு நடத்தி கொண்டு போனார்கள் என்று ஆரம்பித்து இந்த விஷயத்தை எல்லாம் அழகா சொல்லியிருக்கார். சம்பந்த ஞானம் மாத்திரமே போதும் அப்படிங்கறது சாமி தேசியம் சொல்லும் போது சம்பந்த ஞானமே போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா சரி அப்படியானா வாஸ்தவம். ஆனா அப்படின்னு அப்போ பசு மிருக பக்ஷி அதிகள் இருக்கும், பசுக்கள் மிருகங்கள் அதுக்கெல்லாம் கூட மோட்சம் பகவான் கொடுக்கணும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன சம்பந்த ஞானமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே சாஸ்திரம் வேணும் நான் சொல்லியும் அப்படி இல்ல, விளக்காமையே வேண்டுவது. விளக்காம இருந்தா ஒரு மோட்சம் கிடைக்கும், பசு எல்லாம் விளக்காம இருக்கு, விளக்காது இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுவும் சொல்ல முடியல, ஏன்னு கேட்டா அப்படி சொன்னா விளக்காம இருந்தாலே மோட்சம் கிடைக்கும்னா அப்ப தூங்கும் போது எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துடும், ஏன்னா அப்ப யாருமே விளக்குறது இல்லை. அதனால அடுத்து பரிஷ்காரம் பண்ணும், இப்படி மேல மேல பரிஷ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு போனாலும் கடைசியில கிடைக்கிறது என்ன கேட்டாலும் சம்பந்த ஞானம் மாத்திரம் இருந்தா போறோம், சரணாகிதி வேண்டாம்ங்கிறது கிடையாது. இந்த சம்பந்த ஞானம் எந்த அளவில் உபயோகப்படும் கேட்டானா, இவன் உடமையான உடமையை காப்பாத்துவோனாக அந்த உடையவன் இருக்கிற அப்படின்னாலே அவன்கிட்ட போய் சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு அதை சொல்றதுக்கு இது காரணமாக அமையுது என்பதாக இருக்கும். ஆக அடுத்த திருநாமம் சொல்லும் போது அவ்யாஜ பகவத் பாத்ரு பாவமானோபவத்திகா, யாரும் இல்லாமலே பகவான் ரட்சிப்பான் என்பதை பிரமாணங்கள் சரியாவதே மறுத்தவர் என்று அர்த்தம். இது எதுக்காக வந்து சோமாஜியாண்டாங்கிற ஆச்சாரியம் விஷயம் சொல்லிருக்கார், சர்வரக்ஷகனான ஈஸ்வரன் உண்டாயிருக்க நம் ரக்ஷணத்துக்கான செயலில் நமக்கு அன்வயம் இல்லை, சர்வரக்ஷகனான ஈஸ்வரன் இருக்க நாம ரட்சிக்கிறதுக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. ஆச்சாரிய ஸ்பஷ்டமா சொல்றாரு, அவன் இதுவே செய்ய வேண்டாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல, இதனுடைய தாற்பயம் பார்க்கணும். ஏன்னா சாஸ்திரம் சொன்னதை அனுசரிச்சு பலசமர்ப்பணம் பண்ணவன் இவன், அப்படி பண்ணி முடிச்ச அப்புறம் தன் ரட்சணத்துக்காக இவன் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா சாஸ்திரம் சொன்னதை அனுசரிச்சு தானாகும் என்பதாக அர்த்தம். இந்த சரணாகிதி கூட பகவான் தானே செய்ய வைக்கிறான், அவனே செஞ்சின்றது இல்லை. அதனால வியாதம் இல்லாமலே பகவான் ரட்சிப்பான் அப்படின்னா அதுக்கு இப்படியெல்லாம் நம்ம அர்த்தம் வச்சுக்கணும், சர்வரட்சகான ஈஸ்வரன் உண்டாயிருக்க நம் ரட்சணத்துக்கான செயலில் நமக்கு அன்மையும் இல்லை அப்படிங்கறது. சரணாகிதி பண்ணவன் ஈஸ்வரன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம்னா இனிமே தன் ரட்சணத்தை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பகவான் ஈஸ்வரனே பார்த்துப்பான் அப்படின்னு அதை சொல்றதுக்காக வந்தது சோமாகிதி ஆண்டவன் சொன்ன வார்த்தை. நானே உபாயம் பண்ணி நானே ரட்சிச்சுக்கிறேன் அப்படிங்கறது கிடையாது, பகவானே நம்மளை உபாயம் பண்ண வச்சு பகவானே ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அதான் சரணாகதியில சுவாமி சசேஷம் சோகசம் சுபரத்வேன நிர்பரம் சுதத்த சுதியா சார்த்தம் ஸ்வஸ்தின் நிஸ்வசி மாம்சயம் சொல்றது. அடுத்து இன்னொரு விஷயம், மகாபாரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏ நாதவந்தோ ஹி பவந்தி லோகே தே நாத்ம கர்மாணி சமாரபந்தே. யார் ஒரு யஜமானன் கீழே இருக்காளோ, ஒரு நாதன் கீழே இருக்காளோ, அவ தனக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். ஏ நாதவந்தா, ஏன்னா நாதமானவன், இவனுக்கு நாதன் ஒருத்தன் இருக்கான், அவருக்கு இவன் எதுக்காக தங்காரித்து செய்யணும், ஒண்ணு செய்ய மாட்டான் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கூட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த சுவாமி தேசியம் நல்லு செய்யற. ஏ நாதவந்தா, யார் நாதனை உடையவர்களாக இருக்கார்களோ அவன் எதுவும் செய்ய வேண்டாம். நாதங்கிற பதம் போட்டிருக்காரு, அதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு, நாதன்னா பிரார்த்திக்கப்படுவோன் அப்படின்னு அர்த்தம். அதனால பிரார்த்திக்கப்படுவோன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. அப்போ பிரார்த்திக்கப்படுவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது, இவன் பிரார்த்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிட்டு தெரியும். அதனால இவனும் ஏதாவது பண்ணணும் தான் கிடைக்கும், இவரும் ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தமானது இதுல கிடைக்காது. ஆனா ஏ நாதவந்தா அப்படிங்கிற ஸ்லோகத்தும் படி பார்த்தா கூட சரணாகதி அவசியம் பண்ணணும் அப்படின்னு.
தான் விளக்கு வைக்க யோகியதா இல்ல அவஸ்தையிலே விளக்காதொழுகையை அபேட்சிதம் என்னவும் உண்ணாது. விளக்க வைக்க யோகியதை இல்ல அசித்தையும் விளக்கிற பசுவாதிகளையும் புத்திராதிகளையும் ரட்சிக்க காண்கையான் ஆனபின்பு சரணாகதி அப்படிங்கிற ஒரு சாக்க ஒரு வியாஜத்தை அவசியம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதாக. இதுல இனி அடுத்த சில விஷயங்கள் மேலே சாதிக்க போகிறார். இப்போ 918 அவ்யாஜ பகவத் பாத்ர பாவ மானோபபத்திகா அப்படின்னு வியாதம் இல்லாமலே பகவான் ரட்சிப்பான் என்பதை பிரமாணமாவதை மறுத்தவர். அதுக்கு கிடையாது வியாதம் இல்லாமலே பகவான் ரட்சிக்க மாட்டான் என்பதாக அதை எடுத்து சொன்னவர் என்று அர்த்தம். இதுவரை பார்த்தோம். 919 திருநாமம் அடுத்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.